கம்ப்யூட்டரை கொஞ்ச நாளாக ஒரு வைரஸ் வந்து தாக்கிட்டு இருக்குது அது பேர் பார்த்தீங்கன்னா டாட் இது டபிள்யூஇஆர் வைரஸ் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபைலாக மாற்றிடும் அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபைலை மாற்றும் போது என்ன ஆனால் உங்களுக்கு அந்த ஃபைல் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது அந்த ஃபைல்ஸ் வந்து க அந்த பாதிக்கப்படுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடான ஹேக்கர்ஸ் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபைலோடு சேர்த்து அதே ஃபோல்டரில் உங்களுக்கு ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா என்ன அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் ஃபோட்டோ டே வீடியோ டேட்டாபேஸ் எல்லாம் எங்ககிட்ட தான் இருக்குது அதை என்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அந்த ஃபைல் உங்களுக்கு திரும்பி வேணும் ரெக்கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பணம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் இதுக்கு டைம் இருக்கும் செவன்ட்டி டூ ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு வேணும்னா இந்த அமௌண்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே வேணும்னா இந்த அமௌண்ட்டு இல்லைன்னா ஒரு எட்டு நாளுக்குள்ளே வேணுன்னா இந்த அமௌண்ட்டு இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி உங்களுக்கு போட்டு விடுவாங்க அதுக்குள்ள அதில் நிறையா வந்து காண்ட்ராக்ட்டுக்கு நிறைய கொடுப்பாங்க மெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மெயில் அட்ரஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களோட யுவர் பர்சனல் ஐடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபத்தாறுலேருந்து முப்பது டிஜிட்குள்ளே ஏதோ எக்ஸ் சொல்லிட்டு ஏதோ நம்பர் கொடுப்பாங்க டிஜிட்டும் நம்பரும் கூட சேர்த்து கொடுப்பாங்க ஆனால் இதில் ஒரு வில்லங்கமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிட்காயினில் கேட்பாங்க நிறைய பேருக்கு தெரியும் பிட்காயின்ன்றது டிஜிட்டல் காயின் இதை யாரும் ஹேக் பண்ண முடியாது இது யாருக்கு யார் இது வந்து யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது யார் இருந்து யாருக்கு அனுப்புகிறா இது எதுவுமே பார்க்க முடியாது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எல்லாரும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இதில் பாதிக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து இருந்து வெளியே வருது எப்படின்னே தெரில இன்னொன்று அவங்க பண்ணுற தப்பால் தான் இதுவும் நடக்குது எப்படி தப்புன்னு என்னென்னா நிறையா சொல்லலாம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து க்ராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால க்ராக் இல்லைன்னா நார்மல் வெர்ஷன்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கஞ்சபாதீங்க எந்த ஒரு சாஃப்ட்வேரும் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மட்டும்தான் விண்டோஸ்லேருந்து எல்லாமே வந்து க்ராக்கில் கிடைக்குது எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடைக்காது இன்னொன்று அதை வாங்குறது வாங்குறது காசு இல்லைனாலும் இப்போ வந்து ஒரு முப்பதாயரூவாக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆறாயிரூவா சா வந்து சா விண்டோஸ்க்கு யூஸ் பண்ண இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் என்னன்னா இந்த ஹேக்கர்ஸ் நல்லாவே தெருது நம்ம இந்தியாவில் இருக்கிறவன் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் குறிப்பிட கஞ்சப்பிசாதீங்க எதுவுமே வாங்க மாட்டானுங்க கிராக்கில் வந்து கிராக் கொடுக்குறதோட சேர்த்து அந்த ஃபைலையும் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணுறோம் நம்ம நிறையா வந்து டோரெண்ட் வெப்சைட்டில் அதோடய இல்லீகல் வெப்சைட்லாம் டவுன்லோட் பண்ணுறோம் அப்போ அந்த மாதிரி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணும்போது அந்த 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 எக்ஸ்டென்ஸ் ஃபைலையும் சேர்த்து அனுப்புவானுங்க அதை எக்ஸ்டென்ஸ் ஃபைலையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகிரும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம கொஞ்சம் ஒரு ஓ ஓரளவுக்கு பேசிக் நாலேஜுக்கும் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுவாங்க கரெக்டாக எல்லாம் ஒரு மாதிரி என்கிரிப்ட் ஆகுது நம்ம கண்ட்ரோலில் மீறி போகும்போது அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் டக்குன்னு ஆஃப் பண்ணுவாங்க திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது அது திரும்பி ரீஸ்டார்ட் ஆகி மொத்த ஃபைல்ஸையும் அட்டாக் பண்ணிடும் அந்த அந்த எக்ஸ்டன்ஷன் ஃபைல்ஸ் அந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதை ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் அது இதுன்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ இதை ஷேர் பண்ண ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சு இந்த இந்த விஷயங்கள் வந்து பிரபலமாக ஒரு வருஷம் ஆச்சு யூடியூப்பில் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் போட்டுருக்காங்க இந்த ஃபைல்ஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது ஆயிரத்தெட்டு விஷயம் போட்டுருக்காங்க ஆனால் இது எதனால் வருது எதுக்கு வருது இதுலேருந்து எப்படி இப்போ தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை கேஷ் பஸ்ஸஸ் ஸ்கின்னு சொல்லி சாஃப்ட்வேர் இருக்குது அதாவது ஆன்டிவயர் சாஃப்ட்வேர் இருக்குது கேஸ் ஒன்றை சொல்லி ஆன்டிவயர் சாஃப்ட்வேர் இருக்குது ஆனால் இதால் இதை வச்சு இதால் இந்த வைரஸை எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமையாக சொல்கிறேன் எதுவுமே பண்ண முடியாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ எப்படி சாஃப்ட்வேர்ஸையும் ஒவ்வொரு தளத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னா வைரஸை அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்க ஒரு ஸ்டெப் மேலே போனால் திரும்பி அவங்க ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னென்னா கேஸ் உடனே கேஷ் வசிக்கியாலேயோ இந்த வைரஸை டைரக்ட் டிடெக்டே பண்ண முடிய இருக்குது ஸ்கேன் கொடுத்தா இது வைரஸே இல்லை டாக்ட எக்ஸ்டென்ஷன் ஃபைலாக தான் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது உடனே கேட்கலாம் அப்புறம் எப்படி இந்த ஃபைல்ஸை ரெக்கவரே பண்ண முடியாதா அப்படின்னு அப்படி சொல்ல ரெக்கவர் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு என்னென்னா நம்ம கொஞ்சம் சிவியர் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டுடியோ நான் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குதுல்ல அதே மாதிரி ஸ்டுடியோஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் அதாவது ஃபோட்டோ வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம வந்து இது வந்து நிறைய பேரோட க கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து பெக்குலரானது அந்த ஃபோட்டோலாம் ஒரு டைம் எடுத்தால் அதை வந்து திருப்பி எடுக்க அதாவது இது பண்ணவே முடியாது அப்போது அதுக்கு ஒரே ஒரு பேக்கப் இருக்கும்போது அதை மட்டும் அட்டாக் பண்ணால் எப்படி அந்த ஃபோட்டோ இல்லாமல் ஸ்டூடியோக்காரங்களும் எதுவும் பேச முடியாது கொடுத்த அதாவது ஃபோட்டோ சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப திட்டுவாங்க இது எப்படி அப்படியாச்சு அப்படி ஏன்னா அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கு அது இப்போ சத்தியமாக அது புரிய இல்லை ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது அவங்கள சொல்லியும் புரிய வைக்க முடியாது நான் அவங்கள நீங்கள் தான் வந்து பொறுப்புன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஸ்டூடியோக்காரங்க வந்து ம தேடி போவாங்க அந்த விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்போ ஒரு இப்போ பேசிக்காக சொல்கிறேன் இப்போ ஒரு ஓஎஸ் போட்டாச்சு ஆன்டி ஒஎஸ் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு இருந்தும் இவங்க ஏதோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறாங்க கிராக் வெர்ஷன் எதையும் இன்ஸ்டால் பண்ணுறாங்க ஏதோ ஒரு நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி போடுறாங்கன்னு வைங்களா அந்த அனுப்பி அனுப்பிவிட்டுட்டான் ஓகே இப்போது நம்ம வ வைரஸ் கம்ப்யூட்டர் வந்து வைரஸால் அட்டாக் ஆகிடுச்சு வேறு என்ன சோர்ஸ் இருக்குது இதை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு அதாவது ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் சொல்கிறேன் இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்துங்க மார்க்கெட்டில் வந்து நிறையா வந்து ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது டிஸ்க் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது நிறைய ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது அப்புறம் ஒன்றர் ஷார் கம்பெனியில் ஒன்றர் ஷேர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்றர் ஷார் ரெக்கவரி டூல்னு ஒன்று இருக்குது ஒரு இதில் ஒரு இது கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேமரா கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா கேமரா கம்பெனிஸ்லேயே நிறைய ரெக்கவரி டூல்ஸ் கொடுக்குறாங்க அதாவது நிக்கான் கேனான் அந்த மாதிரி அப்புறம் வந்து சாண்டிஸ்க் டிஸ்க் கம்பெனிலே வந்து ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொடுக்குறாங்க இது மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இது ஆனால் என்னதுன்னா இது எல்லாமே பே பண்ணி வாங்குகிற சாஃப்ட்வேர்ஸ் ஓகேங்களா உடனே சொல்லுவீங்க இதுலேயும் கிராக் வெர்ஷன் இருக்குது அதை கிராக் வருஷன் போட்டு இது பண்ணிக்கலாமே என்ன ஆ என்ன சொல்கிறேன்னா கிராக் வெர்ஷன் போட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் உண்மையாகவே ஃபுல்லாக வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க கிராக் இது எப்படினாலும் இது வந்து என்கிட்ட சொல்கிறவங்களாம் சொல்கிறாங்க இந்த சாஃப்ட்வேர் இது பண்ணால் க்ராக் வெர்ஷன் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு இன்னொன்று நீங்கள் புரிய வேண்டியது என்னென்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு கம்பெனியோ யாரோ செய்கிறாங்கன்னா அது சும்மா வந்து ஒரு நாள்லேயோ இல்லை ரெண்டு நாள்லையோ உட்காந்து அதை செய்கிற விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி அவ்வளோ பேரோடய உழைப்பு இருக்குது நிறைய பேர் ராத்திரி பகலமாக உட்காந்து செய்கிற வேலை இருக்குது இப்போ அதெல்லாம் இருந்து தான் ஒரு சாஃப்ட்வேருன்றது வெளியே வருது அப்போது அதுக்குரிய மரியாதையும் நீங்கள் கொடுக்கணும் இப்போ நம்ம ஊரில் ஒரு கூடை தைக்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்க வேலை காசு கொடுக்கலன்னா நம்ம அவங்க மூஞ்சில் முழிக்க முடியுமா கிடையாதுல்ல அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க உட்காந்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறாங்கன்னா அதுக்குரிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணுமா இல்லையா அது யாராவது கொடுக்குறோமா கிடையவே கிடையாது அதனால் பேசிக்காக நான் சொல்கிறேன் நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது தான் இந்த மாதிரி தப்பு நம்மளுக்குள்ள ஊடுருவி வருது ஏதோ ஒரு இதில் கம்ப்யூட்டர் மூலமோ ஃபோன் மூலமோ ஏதோ ஒன்று வருது இப்போ நம்ம வாட்ஸ்அப்பும் சரி ஃபேஸ்புக்கும் சரி கரெக்டான வழியில் யூஸ் பண்ணால் நம்மளை யாரும் எதுவும் கண்டுக்க போகிறதில்லை யாரும் எதுவும் பண்ண போகிறது இல்லை ஆனால் நம்ம அதுவே வந்து ராங்கான ரூட்டில் செயல்படுத்த முடியும் தான் தப்பாக விஷயம் ஆகுது நம்ம ஒரு ஒரு பத்தாயிர ரூபா ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக யாராவது பத்தாயிர ரூபா நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க நேரில் வந்து எவ்வளோ தரப்போகிறது கிடையாது அப்போ ஒருத்தங்க வந்து ஃபோன் மூலமோ இல்லை கம்ப்யூட்டர் மூலமோ பத்தாயிரரூவா வருது அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் அலோ கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம கொடுக்குறோம் அதனால் நம்ம வந்து அதிகமான விஷயத்தில் பாதிக்கப்படுறோம் இப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஈவன் வந்து திரும்பி டாப்பிக்கில் வரேன் இப்போ என்னென்னா ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ்லாம் வச்சிருப்போம் அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து வந்து கரெக்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம எஸ்டி கார்டெலாம் வச்சிருப்போம் அந்த நேரத்தில் நம்ம சிஸ்டத்தில் என்னென்ன ஸ்டோரேஜ் டிவைஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாத்துமே வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அது எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஆர்டுஸ்க்கு ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கு என்னென்னா இன்னொரு லேப்டாப்போ இல்லைனா ஒரு பிசியோ வந்து புதுசாக தேவை நீங்கள் வந்து இன்டர்னல் ஆர்ட்ஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி லேப்டாப்போட ஸ்மால் ஹார்டிஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை எஸ்எஸ்டி யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு புது சிஸ்டம் ஃப்ரெஷ் சிஸ்டம் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுதோ யாருதோ போட்டு அதில் வைரஸ் டூலை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஹார்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்கை லொக்கேட் பண்ணி ஸ்கேன் கொடுத்து எல்லா டேட்டாவும் ரெக்கவர் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கை ஃபார்வர்ட் பண்ணணும் நீங்கள் ஃபார்வ் பண்ணலனா கூட பரவாயில்ல அப்படியே ரெக்கவர் பண்ணலாம் ஆனால் நிறைய எல்லா ஃபைல்ஸும் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் செக் பண்ண மற்றவங்களும் சொன்னாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா எல்லா இதையும் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் கொடுக்கணும் ரெக்கவர் கொடுத்தா எல்லா ஃபைல்ஸும் வந்துடுங்க ஒன்று ஒரு ஃபைல் மிஸ் ஆகிறது கிடையாது ஓகேங்களா எல்லா ஃபைல்ஸும் வந்துடுது ஆனால் நம்ம ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாகணும் மற்றபடி இதுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்குதா வழி இருக்குதான்னு கேட்டுடா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அப்படி இருக்குதுன்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா அதுக்கும் இருக்குது நான் இல்லைனா சொல்ல மாட்டேன் அதுக்கு யாராவது இன்னும் பெரிய ஹேக்கர் கூட்டோன்ட்டு கம்ப்யூட்டரை அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து அவங்க வந்து ஆயிரம் வாங்கலாம் லட்ச வாங்கலாம் ஆனால் எல்லா எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா நான் திரும்பியும் சொல்கிறேன் இதில் நிறையா பாதிக்கப்படுறவங்க ஸ்டுடியோக்காரங்க தான் வேறு யாரும் கிடையாது ஏன் ஸ்டுடியோக்காரங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாகவும் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட வேலடிடி டேட்டாவும் இருக்குது அவங்களது ஒரு பத்து பேரோட ஃபோட்டோவை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டால் அவங்களால் கஸ்டமர்ஸ்க்கு ஃபோட்டோஸை கொடுக்க முடியாது எந்த காப்பியாகவும் கொடுக்க முடியாது ஒரு ஃபோட்டோ ஆல்பம் போட்டு கொடுக்க முடியாது ஒரு எந்த காப்பியுமே கொடுக்க முடியாது ஓகேங்களா அதனால் அவங்க பெரியமா பெரிய பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளே வராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதாவது க அதாவது நார்மலாக இருக்க நான் அதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்க இப்போ பிள்ளைங்களை எடுத்து வச்சுருந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் ரொம்ப வேலிடான டாக்குமெண்ட்ஸு பாஸ்போர்ட் காப்பி அது இதுன்னு சொல்லி லாக் போது ரொம்ப பிரச்சனைக்குள்ளே வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணாதீங்க அப்படி யாரும் பண்ணாங்கன்னாவும் அதை எடுத்து சொல்லுங்கள் இது இது பண்ணாதீங்க ஏன்னா யாரும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சும்மா கொடுத்துட போதும் இல்லை எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் ஒரு விலை இருக்குது அந்த விலையை என்னென்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் ஓகேங்களா என்னென்னா ஒரு கம்பெனிலேருந்து ஒன்று வாங்க போகிறேன்னா இன்னொரு நல்ல நாலு இடத்துல செக் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு 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 சாஃப்ட்வேர் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ரேட்டில் கிடைக்குதுன்னா அதுதான் அதோடய ரேட்டு கிடையாது இப்போ எப்படி நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு கடையில் போய் வாங்க போகிறோமோ அதே அதே மாதிரி நம்ம நாலு கடையில் செக் பண்ணுவோம் அதே மாதிரி நாலு வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு ரேட்டும் குறையும் கூடும் இன்னொன்று கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் குறையும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணால் குறையும் கூடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா இதே மாதிரி தான் புலகம் ஏங்குது நம்ம என்னன்னா கரெக்டான வழியில் போகும் நம்மளுக்கு தேவை புரிதல் தான் அந்த புரிதல் வந்துவிட்டுனாலே போதும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டிக்க மாட்டோம் நன்றி இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து எப்படி இந்த ஹார்ட்க்கு ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் அது பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது ராஜா